ஐயா, உங்களை போல நல்லா ஆரோக்கியமாக இந்த வயசுலேயும் இருக்கிற மாதிரி நாங்களாம் எப்படிங்க இருக்கலாம்? என்ன நானா மாறிடண்டியா நீங்க? இல்லை, லேடிஸ்லாம் ரொம்ப ஒரு 50-60 வயசு ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபிசிக்கலி டவுன் ஆயிடும். இல்லை, அதுக்கு வந்து என்னன்னு சொல்லிச்சுன்னா கொஞ்சம் டயட்டுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிடுங்க, நடையுடைய வழக்கங்கள் இதுகளை கொஞ்சம் ஒழுங்குபடுத்திக்கிடுங்க. இப்போ இதெல்லாம் வந்து புற அம்சங்கள் தானே, அது உடல் ஆரோக்கியங்கிறது கூட புறத்தை சேர்ந்தது தான், இது அகம் சேர்ந்தது இல்லை, இயற்கையாக வர்றதில்லை. நாமளாக கொஞ்சம் ஒழுங்குபடுத்திக்கிட்டால் தான் நம்முடைய டயட்டை ஒழுங்குபடுத்திக்கிடணும், நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஒழுங்குபடுத்திக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிக்கணும். சரிங்க ஐயா, இப்போ என்லைட்மெண்ட்க்கு எந்த புக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிக்கலாங்க ஐயா? ஞான விடுதலை. சரிங்க ஐயா. அப்புறம் ஒரு ப்ராப்ளம், எனக்கு வந்து இரவில் தூங்கும் போதுங்க ஐயா சீக்கிரம் தூக்கம் வர்றதில்ல, ரொம்ப லேட்டாக தூக்கம் வருது. அப்புறம் சரி, ரொம்ப நேரம் கழித்து ஒரு வழியாக தூக்கம் ஆரம்பிக்கும் போது திடீர்னு பறையேற மாதிரி ஆகிடுதுங்க. இந்த தொண்டையில் வந்து ஸ்லித் மசாலி மாதிரி ஏதோ ப்ராப்ளம், பறையேறி எழுப்பி எழுந்து போய் கஷ்டப்பட்டு சளியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்தால் தான் தூக்கம் மறுபடியும் வரும், அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும். சரி, அது அது வந்து ஏதோ ஒரு இயற்கையானிட்டு எடுத்துக்கிடுங்க. இந்த பிராணாயாம பயிற்சி ஒன்று சொல்லி கொடுத்தாங்க, அந்த பயிற்சியை பண்ணுங்க, தூக்கம் ப்ராப்ளம் இருக்காது, சளி பிரச்சனைகளையும் கூட சரி பண்ணிடும் அந்த இது பிராணாயாமம். ஓகேங்க, நன்றிங்க. நன்றி, ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும். நன்றிங்க.